என்னப்பா மெய்யநாதன் சாமிநாதன்லாம் வந்தாச்சா? டென்னிஸ்லாஸு டென்னிஸு சாவுளம் இது ஓகே. வளர்மதி நூறுநிசா ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் வந்திருக்கிறீங்க. இன்றைக்கி அதாவது ஒரு ஷெடியூலாக லைன் பை ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பாடம் நடத்தலை. உங்களுக்கு ஏற்படுற சந்தேகம் அதன் அடிப்படையில் தான் நம்ம பாடம் நடத்திட்டுருக்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஒரே இதாட்டு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் வலிச்சு பிடிச்சி நான் பாடம் நடத்தினேன்னா அது உங்களுக்கு போராக இருக்கும். அதனால் நீங்கள் நோட்ஸ் எழுதிக்கணுங்க. உங்களுக்கு ஏற்படுற சந்தேகத்தெல்லாம் முதல்ல கிளியர் பண்ணிடுவோம், சரியா? அதுதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, யார் இப்போ இன்றைக்கி யார் சந்தேகத்தை எழுதிட்டு வந்திருக்கிறா? கை தூக்குங்க. வளர்மதியா சொல்லுமா, என்னம்மா உங்கள் ரிலேஷனில் யார்கிட்ட விசாரிச்சியா என்னென்னு இந்த இன்சூரன்ஸு சம்மந்தமாக? ஆஹா, அப்படியா? இது வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ்மா. நீ சொல்கிறது வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ்னு சொல்கிறது, அதாவது லைஃப் இன்சூரன்ஸ்னு இருக்குது, ஜென்ரல் இன்சூரன்ஸ்னு இருக்குது, ஆயுள் காப்பீடுன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது லைஃப் இன்சூரன்ஸு. இது வந்து பொதுவான இன்சூரன்ஸில் தான் இந்த மெடிக்ளைமு அது இதெல்லாம் வர்றது. மெடிக்ளைமு வாகன இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வர்றது ஜென்ரல் இன்சூரன்ஸ் இல்லை. நீ இப்போ சொல்கிறது வந்து எப்படின்னா இது வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸில் வர்றது, மருத்துவ காப்பீடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் வர்றது கரெக்டானா? அப்படியா? சரி, அப்படியா? இது டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்களா? அதாவதுமா நீ ஒன்று நல்லா எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். முதன் முதல்ல ஒருத்தர் வந்து இன்சூர் பண்ணியிருக்கிறாரு, தன்னை வந்து ஒரு மெடிக்கலையும் எடுத்துருக்கிறாரு தனக்குன்னு, தன்னுடைய குடும்பத்துக்குன்னு எடுத்துக்கிறாருன்னா அவருக்கு உடம்பு முடியலை அப்படின்னு உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ணியிருப்பார் இல்லையா. எந்த டாக்டர்கிட்ட? அதாவது இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க எந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்குறாங்களோ, சரிதானா, எந்த ஆஸ்பத்திரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குதோ அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட அந்த நெட்ஒர்க்கில் வரணும். நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல், அந்த நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டலில் தான் நீங்கள் போய்ட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சுலபமாக ஈஸியாக எல்லாமே கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போய் அங்கே போய் பார்ப்பீங்க, அவங்க உங்களை அட்மிட் பண்ணுவாங்க, சீரியஸாக இருக்குது அட்மிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் அட்மிட் பண்ணிவிட்டு அங்கே ஒருத்தர் இருப்பார் இதுக்குன்னே, இந்த மெடிக்கலைமுக்கெல்லாம் அந்த செக்ஷனை கவனிக்கிறதுக்குன்னே ஒரு சூப்பர்வைசர் அல்லது ஒரு மேனேஜர் இருப்பார். அவரே எல்லாத்தையுமே கவர் பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணி அவர் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அனுப்பிச்சிருவார். அவங்க உடனே உங்களுக்கு பணம் கொடுத்துருவாங்க, அந்த அதாவது அந்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துருவாங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இப்போ வளர்மதியோட சித்தப்பா வீட்டில் என்ன நடந்திருக்குதுன்னுட்டால், அவங்க இந்த நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டலுக்கு போகலை, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தனியாக ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டலும் நல்ல ஹாஸ்பிட்டல் தான், ஆனால் இவங்க என்ன பண்ணணும், கையிலேருந்து காசை போட்டு போட்டு இவங்க செலவு பண்ணணும் சரியா. செலவு பண்ணிவிட்டு கடைசியாக எல்லா டாக்குமெண்ட்டையும் கலெக்ட் பண்ணி இவங்க இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க அதெல்லாம் விசாரித்து பார்த்துட்டு அவங்க வந்து பணத்தை கொடுப்பாங்க சரியா. அந்த டாக்குமெண்ட்ஸுக்கு பேர் தான் கிளைம் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது சரியா. இன்றைக்கி நம்ம பார்க்குறது கிளைம் டாக்குமெண்ட்ஸ். கிளைம் டாக்குமெண்ட்ஸில் என்ன இருக்கணும், ஃபஸ்ட்டு என்னென்னா கிளைமு நீங்கள் ஃபார்ம் கொடுக்குறீங்கள அதில் வந்து என்இஎஃப்டி டீட்டெயில்ஸ் இருக்கணும். அதாவது அவங்க வந்து பணம் அனுப்புகிறாங்க, உங்கள் பேருக்கு தான் அனுப்புகிறாங்க இல்லையா, நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க அப்போ உங்கள் பேருக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது உங்கள் பேங்கோட என்இஎஃப்டி டீட்டெயில்ஸ் தேவை, அடுத்தது கேன்சல் செக்கு தேவை வித் சைனோச்சோட சிக்னேச்சரோட என்ன பண்ணணும், கேன்சல் செக்கு வேணும் சரியா. இது ரொம்ப முக்கியம். அடுத்தது டிஸ்சார்ஜ் ஆன சம்மரி, டிஸ்சார்ஜ் சம்மரியும்பாங்க அல்லது டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட்டும்பாங்க, டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் அல்லது டிஸ்சார்ஜ் சம்மரி, அது வந்து ஒரிஜினலாக இருக்கலாம் அல்லது அந்த டாக்டரோட அட்டஸ்டேஷன் போட்ட காப்பியாக இருக்கலாம் சரியா. அந்த இது வேணும், அதில் வந்து ஆப்ரேஷன் பண்ணது மயக்க மருந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் சரியா. ஒரிஜினல் அல்லது அட்டஸ்டட் காப்பி ஆஃப் டிஸ்சார்ஜ் சம்மரி அல்லது டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட். அடுத்தது இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே உங்களுக்கு நடந்த ட்ரீட்மெண்ட்டோட கேஷ் பேப்பர் வச்சுருப்பாங்க, இன்டோர் கேஷ் பேப்பர்ம்பாங்க, அது வந்து அட்டஸ்டட் காப்பீஸு இன்டோர் கேஷ் பேப்பர். அடுத்தது ஃபைனல் ஹாஸ்பிட்டல் பில்லு சரியா, அதாவது ஒரிஜினலு அல்லது அட்டஸ்டட் காப்பியாக இருக்கலாம், ஃபைனல் ஹாஸ்பிட்டல் பில்லு. அதில் வந்து என்னென்னா ஆப்ரேஷன் சார்ஜ் எவ்வளவு, ஆப்ரேஷன் பண்ண டாக்டரோட ஃபீஸ் எவ்வளவு, ஆப்ரேஷன் தியேட்டர் சார்ஜ் எவ்வளவு, இதெல்லாமே பிரேக்கப் பண்ணி எழுதி விடுப்பாங்க. அதுதான் ஒரிஜினல் காப்பீஸ் ஆஃப் ஃபைனல் ஹாஸ்பிட்டல் பில்லு. அடுத்தது ஃபைனல் ஹாஸ்பிட்டல் பில்லு உங்களுக்கு கிடச்சிருச்சு, ஆனால் நீங்கள் எவ்வளோ பணம் கட்டினீங்க, ஃபைனல் ஹாஸ்பிட்டல் பில்லு பிரகாரம் பணம் கட்டிருப்பீங்கல்ல, அந்த பணம் கட்டின ரசீது அதோட ஒரிஜினல் தான் வேணும். அடுத்தது ஒருவேளை உங்களுக்கு வந்து பிளட் டெஸ்ட்டு அல்லது ஸ்கேனு அல்லது வந்து வேறு எது நீங்கள் எடுத்திருந்தாலும் கூட அந்த லேபரேட்டரியோட பில்லு, அந்த லேபரேட்டரியோட பில்லு அல்லது ஸ்கேனோட பில்லு, அந்த பணம் கட்டின பில்லெல்லாம் நீங்கள் வச்சுருக்கணும் சரியா. அடுத்தது நீங்கள் லேபில் போயிட்டு செக் பண்ணணும்,
அல்லது ஸ்கேன் எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறத டாக்டர் வந்து உறுதிப்படுத்தியிருக்கணும் சரியா. அப்போ லேபு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டு சரியா. நீ ஏன்னா சும்மாச்சுக்கு நம்ம போய் இப்போ ஒரு பிளட் எடுத்துக்க முடியாது, ஒரு ஸ்கேன் எடுக்க முடியாது, அதை டாக்டர் சொல்லணும் கண்டிப்பாக இது எடுத்து தான் ஆகணும்னு. அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டு ஒரிஜினல் தேவை. அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது உங்களை வந்து வீட்டிலேருந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஆம்புலன்ஸ் ஏதோ ஒரு ஆம்புலன்ஸாக இருக்கக்கூடாது, ரிஜிஸ்டர்டு ஆம்புலன்ஸு சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கணும் சரியா. அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டரு அவங்க வந்து அந்த இந்த இந்த சம்மந்தப்பட்ட இந்த நபர் அவர் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிறாரு, அவரை வந்து கண்டிப்பாக மேற்கொண்டு சிகிச்சைக்காக உயர்தர மருத்துவமனைக்கு நாங்கள் அனுப்பணும், இந்த ஆஸ்பத்திரியில் அதற்குண்டான வசதி இல்லை, அதனால் இவர் வேற ஒரு ஆஸ்பத்திரிக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் என்ன பண்ணோம்னா ஒரு ரிஜிஸ்டர் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ப்ரொவைடரை வச்சு உங்களுடைய உங்களை வந்து ஷிஃப்ட் பண்ணணும் வேற ஒரு பெரிய ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் போகிறதாக இருந்தால். அப்போ அந்த பில்லு தேவைப்படும், ஆம்புலன்ஸ் பில்லு அது தேவைப்படும், அதுக்கு டாக்டர் சர்டிஃபிகேட்டும் தேவை. அடுத்தது கேஷ்லெஸ் செட்டில்மெண்ட் லெட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது இவங்க வந்து இவங்களுக்கு வந்து கேஷ்லெஸ்ஸாட்டு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க நாங்கள் அனுமதிக்கிறோம் அப்படின்னு கம்பெனி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கம்பெனி செட்டில்மெண்ட் லெட்டரு, அதாவது கேஷ்லெஸ் செட்டில்மெண்ட் லெட்டர், அந்த லெட்டரே நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கணும். அதாவது இவங்களுக்கு வந்து கேஷ்லெஸ்ஸாட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கம்பெனி உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு அந்த ஒப்பந்தம் கொடுத்துருப்பாங்க இல்லையா அது. ஏன்னா சில பேருக்கு கோ பேமெண்ட் அப்படின்னு இருக்கும், கோ பேமெண்ட்னா கம்பெனி வந்து 80% கொடுக்கும் நீங்கள் 20% எடுத்துக்கணும், அப்படி இல்லாமல் 100க்கு 100 இவருக்கு கேஷ்லெஸ் தான் அப்படின்னா அந்த லெட்டர் இருக்கும் இல்லைங்களா, லெட்டரோ அல்லது டாக்குமெண்ட்டோ அதை நீங்கள் அட்டாச் பண்ணணும். அடுத்தது ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த வியாதிக்காக, இந்த குறிப்பிட்ட வியாதிக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு கன்சல்டிங்க்கு போயிருப்பீங்களா டாக்டர்கிட்ட சரியா. அந்த கன்சல்டிங் பண்ண டாக்டர் என்ன ரிப்போர்ட் கொடுத்தாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாத்தையுமே அவர் பார்த்துருப்பார்ல, அந்த லெட்டர் தேவை, அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் லெட்ரு, அந்த மருந்து மாத்திரை லெட்ரு அதெல்லாம் தேவை. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலவரத்தை ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய நிலவரத்தோட, ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் டாக்டரை போய் பார்த்தீங்களே அந்த நிலவரத்தோடு ஒத்து பார்க்குறதுக்காக அப்போ வந்து அந்த டாக்டர் இந்த மாதிரிலாம் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தார், இப்போ நிலவரம் எப்படி இருக்குது இதை ஒத்து பார்க்குறதுக்காக. இது எல்லாமே வந்து கிளைம் டாக்குமெண்ட்ஸில் வரும் பார்த்தீங்களா, இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் தான் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இதை வந்து நீங்கள் ஆஃபீஸுக்கு அனுப்பணும், அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃபீஸுக்கு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஒரு தடவை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு வரலாம், உங்களை விசாரிக்கலாம், அல்லது அவங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஆஸ்பத்திரியில் விசாரிக்கலாம். ஏன்னா அவர்களும் பணம் கொடுக்குறவங்க, சரியான நபர்களுக்கு சரியான முறையில் அந்த பணம் போய் சேரணும். திருட்டுத்தனம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா, அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்ம இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கணும், இந்த டாக்குமெண்ட்ஸில் எந்த பொய்யும் புரட்டும் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து நம்ம கட்டின பணம் 20,000-30,000 இருக்கும், ஆனால் 2-3 லட்சம் கிடைக்குதுல்ல, அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம பொய் சொல்லக்கூடாது. ஒருவேளை நம்ம பணம் கட்டுற மாதிரி இருக்குது, நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கட்டுற மாதிரி இருக்குன்னா அதையும் நம்ம கட்டிடணும். ஏன்னா கம்பெனி நஷ்டமாகக்கூடாது, கம்பெனி நஷ்டமாச்சுன்னா உண்மையிலேயே உதவி தேவைப்படுறவங்களுக்கு சரியான நேரத்தில் அவங்க பணம் கொடுக்க முடியாது, கம்பெனி திவாலாயிரும், என்னால் கம்பெனி திவாலாயிடக்கூடாது. ஏன்னா இது ஒரு சேவை மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஜென்ரல் இன்சூரன்ஸ் மெடிக்கிளைம்லாம் ஒரு சேவை மாதிரி பண்ணுறாங்க சரியா. அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக வச்சுக்கணும், எதுவும் திருட்டோ பொய்யோ எதுவுமே வச்சுக்கூடாது, அவங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா பணம் கட்டுறதுனாலும் கட்டிக்கணும். இது தான்மா வளர்மதி புரிஞ்சுதா. அப்போ அதாவது நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அவங்களே எல்லாமே பார்த்துக்குவாங்க, அங்கே இருக்கிற மேனேஜர் இதுக்குன்னே தனியாக சக்தி அவரே எல்லாமே பார்த்துக்குவார். ஆனால் ஒருவேளை நீங்கள் வந்து நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இல்லை, எங்களுக்கு அது வசதி பண்ணல, அதனால் நாங்கள் வந்து ப்ரைவேட்டாக ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம், அதுவும் நல்ல ஹாஸ்பிட்டல்னால் நீங்கள் நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிடுங்க, உங்களுக்கு விருப்பமான ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கலாம். ஆனால் நீங்கள் இந்த உங்கள் கையிலேருந்து பணத்தை செலவு பண்ணணும், ஃபஸ்ட்டு செலவு பண்ணிவிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி அதை இன்சூரன்ஸ் கம்பெனியில் கொண்டே கொடுத்தா அவங்க எல்லாத்தையும் விசாரித்து பார்த்துட்டு உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த பணம் வந்து சேர்ந்துடும். அப்போ அதுக்கு நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே பக்காவாக கொடுக்கணும், பேர் கரெக்டான பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட் பாஸ்புஸ்தில் இருக்கக்கூடிய பேர் கரெக்டாக இருக்கணும், உங்கள் பேரோடு ஒத்து போகணும், அடுத்தது அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக இருக்கணும், அடுத்தது என்இஎஃப்டின்னு இருக்குல்ல அது அந்த என்இஎஃப்டி டீட்டெயில்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் அதில் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு நம்பர் இருக்கும், பிரான்ச் கோடு நம்பர் இருக்கும், இது எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கணும் சரியா. புரிஞ்சுதாமா, கேன்சல் செக் ஒன்று கொடுக்கணும், அதாவது உங்கள் சைனேச்சரை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக அதிலேயே கேன்சல் செக் ஒன்று கொடுக்கணும். வளர்மதி புரிஞ்சுதா, எல்லாருக்கும் புரிஞ்சுதா. இதுதான் கிளைம் டாக்குமெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம், வரக்கூடிய நாட்கள் இன்னும்
அடுத்தடுத்த பாடத்தை நம்ம பார்ப்போம்ப்பா. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த கடியாப்பட்டி ஆரோக்கிய ஜோதி சேனலை கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணும், அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை இதில் கமெண்ட்ஸ் பாக்ஸில் எழுதுங்க. கடியாப்பட்டி ஆரோக்கிய ஜோதி சேனல் வரட்டுமா?